கோபத்தைவெல்ல என்ன வழி என்று ஆசானவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம் அப்ப கோபமும் நம்ம வெல்ல கோபத்தையும் வெல்ல வேண்டும் அது நமக்கு அமலாகம் வரும் தலைவன் என்ன கேட்க வேண்டும் அடியேன் பொருளாத காமுகனாக இருக்கிறேன் தாயே நீங்களாம் காமத்தை வென்று விட்டீர்கள் வென்று வெற்றி கண்டு விட்டீர்கள் ஏன்னா நான் வெளியில் பேசுகிறேனே தவிர என்னை உள்ளே வஞ்சிக்கின்றது உள்ளே இருந்து என்னை வஞ்சிக்கிறது ஆனால் உட்பகையாக இருக்குது எனக்கு வெளிப்பகையை வென்று விட்டேன் வெளியே எனக்கு யாரும் பகையில்லை எல்லாரும் அன்பு காட்டி நான் பகையை நட்பாக்கி கொண்டேன் ஆனால் என்னுள்ளே இருந்து என்னை வாட்டுகிறதே என்னுள்ளே இருந்து என்னை கொள்ளுகிறதே அணுவணுவாக என்னை கொள்ளுகிறதே என்னை நரகத்து தள்ளுகிறதே நான் இருந்து எப்படி விடுபடுவேன் தாயே என்றெல்லாம் ஆசானை கேட்க வேண்டும் அவரெல்லாம் காமத்தை வென்றவர்கள் காமத்தை வெல்லாமல் அவர் ஞானியாக முடியாது அரும்பாடு அருந்தவம் செய்து காமத்தை வென்றவர்கள் தவம் என்பதே காமத்தை வெல்லுவது தான் தவம் என்பதே கோபத்தை வெல்லுவது தான் தவம் என்பதே லோபித்தனத்தை வெல்லுவது தான் தவம் என்பதே போராமை உடைத்தெறிவது தான் தவம் என்பதே போராசையை உடைத்தெறிவது தான் தவம் என்பதே யோன என்ற குருவமில்லாது வாழ்வது தான் தவம் என்பதே தன்னார்க்கத்தோடு இருப்பது தான் தவம் என்பதே அன்புடன் இருப்பது தான் தவம் என்பதே இறக்க சிந்தையோடு இருப்பது தான் தவம் என்பதே மற்ற உயிரோடு மற்ற உயிரிலே மதித்து வாழ்வது தான் தவம் என்பதே எல்லா உயிரையும் தன்னுப்புள் எழுவது தான் ஆக தவம் என்பது இது நான் அதுதான் ஆற்றல் மிகப்பெரிய ஆற்றல் அது எதிர ஆற்றல் நான் வெல்ல முடியாத காமத்தை வெல்லுவது தான் தவம் அது வெல்லுகின்ற வல்லமை யார் பெறுகிறானோ அவன் உயர்ந்தவன் காம உட்பகைவனும் கோபம் கொடியனும் கனலோவ முழு மூடனும் அது வெளியிருக்க உபாயம் பசியாற்றுத்தல் அதுக்கு என்ன உபாயம்னு கேட்டான் ஏயாவளுக்கு உட்பகைவனாக இருக்கானே காமம் ஒவ்வொரு உயிரையும் வஞ்சிக்கிறான் பிறந்ததே காமத்தில் பிறந்தான் தாய் தந்தையாக தாய் தந்தையின் காமத்தால் பிறந்தது தான் இந்த உடம்பு தாய் தந்தையின் காமமே நமக்கு இருக்குது தந்தையின் சுக்கிலே நமக்கு உண்டு ஆகவே காமத்தில் பிறந்த நான் எப்போதும் காம சிந்தையாவை கீழ்த்தரமான புத்தியில் இருக்கிறேன் நான் எப்படி ஐயா நான் இதை உயரப்போகிறேன் எப்படியோ எப்படி எப்போ எப்போ என்னுடைய புத்தி போலவும் கீழ்த்தரமாக இருக்கின்றதே நான் நில உயர்வேனா உயர்வேனா நான் நில உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கா தாயே எனக்கு வாய்ப்பு தரக்கூடாதே எனக்கு நீரெல்லாம் வென்று விட்டீரே வென்று விட்டு வெற்றி கண்டு விட்டீரே யான் தடுமாறுகிறேனே பாவி வெளியில் தான் வெளியில் பேசுகிறேன் காமம் இல்லை என்று ஆனால் உள்ளே இருந்து என்னை வஞ்சிக்கிறானே இந்த பாவி என்னை நரகத்தை தள்ள பார்க்கிறானே என்னை கெட்ட பேர் உண்டாக்க பார்க்குறானே சிந்தனை ஒருநிலைப்படாது சிந்தனை ஒருநிலைப்படாது என்னை தடுக்கிறானே உடனே உன் திருவடி பூசிக்க தடுக்கிறானே இந்த பாவி இந்த பாவியை விழுந்து நான் எப்படியா விடுபடுவேன் வெற்றி கண்ட நீரே வெற்றி தலைவனே அகத்தீசா வெற்றி தலைவனே திருமூல தேவா வெற்றி தலைவனே புஜன் மகரிஷையா வெற்றி கண்ட தலைவனே காலாங்கினாரா வெற்றி கண்ட தலைவனே கொங்கன மகரிஷையா வெற்றி கண்ட தலைவனே திருஞான சம்பந்தரையா வெற்றி கண்ட தலைவனே திருஞான திருநாவுக்கரசரையா நீரா வெற்றி கண்டு விட்டீரே நான் தடுமாறுகிறேன் பாவி வெல்ல முடியாது தடுமாறுகிறேன் பாவி என்னை வஞ்சிக்கிறான் காமம் என்ற பாவி உட்பகையாக இருந்து உன்னை வஞ்சிக்கிறான் அதுக்கு உபாயம் இல்லையோ ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க